எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசுல 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நேர்காணல் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்றாங்க. விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் வந்து கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை மாவட்டம், தர்மபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், 9 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்து படித்து பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான காலிடங்கள் எண்ணிக்கை, அதுக்கடுத்த கல்வி தகுதி, சம்பளம் மற்றும் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொதுவானதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு காலனி பராமரிப்பு துறையில் 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆய்வக உடனால், அலுவலக உதவியாளர், ஓட்டுநர். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வக உடனாளுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆய்வக உடனாள் பார்த்தீங்கன்னா 15,900 to 50,400, அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 15,700 to 50,000, ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000, வயது வரம்னு பார்த்தீங்கன்னா ஜிடி பார்த்தீங்கன்னா 18 to 30, பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 18 to 32, எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 18 to 35. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/12/2019. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுனா, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் மூலம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களின் நகல்களை இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இன இயக்குனர் முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 20/12/2019 பார்த்தீங்கன்னா தபால் மூலமாகவோ அப்படி இல்லை நேரில் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.